வணக்கங்க, நன்முட் சேனல்லேருந்து நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி எரா 65 எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். வாங்க, எராவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளான் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒருவேளை கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளானும் அரை ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து கொஞ்சம் கெட்டி ஆக்கிடலாம். தண்ணியாக இருக்குங்க, நான் என்ன ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். இது கார்ன்ஃப்ளான், அதே மாதிரி அரை ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ எறாவும் ரெடியாக இருக்கு. தவால எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ பொரிச்சிடலாங்க. இப்போ கொஞ்சம் பிரட்டி விடலாங்க. இது 2 நிமிஷத்தில் ஆயிடுங்க. இப்போ வந்து எண்ணெயில் கூட ஒட்டாது, அது வெந்துருச்சு பார்த்தீங்களா மாவு, அதனால எண்ணெயில் கூட ஒட்டாது. அவ்வளோதாங்க, எடுத்துடுறேன் இது. அவ்வளோதாங்க, இது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா கொஞ்சம் தூவிடுறேன். அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.